அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து பல்வேறு கருத்துக்களையும் அதே நேரத்தில் முதலீடு செய்பவர்களுக்கு இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் தெளிவாக எடுத்துரைத்து அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான நரசிம்மன் அவர்களே, ஈக்கு பத்திரிகையினுடைய ஆசிரியர் அனந்த குப்தா அவர்களே, எங்களுடைய டைரக்டர் மரியாதைக்குரிய கீதா மேடம் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, சோலார் எனர்ஜியை பற்றி தமிழகம் எந்த அளவிற்கு சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறது என்பதையெல்லாம் மரியாதைக்குரிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான அவர்கள் எடுத்துரைத்தார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களுடைய வழிகாட்டலின்படி சோலாராக இருந்தாலும் சரி, விண்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் தமிழகம் முதன்மை மாநிலமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சோலார் பாலிசி 2012 என்ற பாலிசியை வெளியிட்டார்கள். அதற்கு பின்னால் தமிழகத்தில் பல்வேறு சோலார் திட்டங்களை கொண்டு வருகின்ற வகையில் பல டெண்டர்கள் வைத்து இப்பொழுது கிட்டத்தட்ட 1600 மெகாவாட் அளவிற்கு உற்பத்தியாகி கொண்டு இருக்கின்றது. இன்னும் 3000 மெகாவாட் அளவிற்கு இப்போ டெண்டர் போய்கொண்டு இருக்கின்றது. அதேபோல் விண்ட் எனர்ஜியை பொறுத்தவரை தமிழகம் முதன்மை மாநிலம் என்ற இடத்தை தொடர்ந்து தக்க வைத்து கொண்டு இருக்கின்றது. கிரீன் எனர்ஜியை பொறுத்தவரை தமிழகத்தில் கிட்டத்தட்ட 10477 மெகாவாட் அளவிற்கு உற்பத்தி திறன் இருக்கின்ற ஒரு மாநிலமாக, இந்தியாவோடு ஒப்பிடுகிறில் 18.5% தமிழகம் இருக்கின்றது என்ற நிலைமையை மாண்புமிகு அம்மா அவர்கள் உருவாக்கிவிட்டு தந்திருக்கின்றார்கள். அம்மா அவர்கள் 2011 தமிழகத்தில் முதல்வராக பதவியேற்கின்ற போது தமிழகம் கடுமையான மின்வெட்டை சந்தித்து கொண்டிருந்த நேரம். அந்த நேரத்தில் 2-3 முழுமையாக மின்வெட்டில்லாத தமிழகத்தை உருவாக்கி காட்டுவேன் என்று சொல்லி கிட்டத்தட்ட 2015 ஜூன் மாதத்திலிருந்து தமிழகத்தில் மின்வெட்டில்லாத ஒரு மாநிலத்தை உருவாக்கி தந்தது மட்டுமல்லாமல், சர்ப்ளஸ் ஸ்டேட் என்ற தேவைக்கு அதிகமாக இருக்கின்ற மாநிலம் என்ற பட்டியல் தமிழ்நாடு இருக்கின்ற அளவிற்கு தமிழகத்தை முன்னோக்கி கொண்டு வந்தவர் மாண்புமிகு அம்மா அவர்கள். அந்த வழியிலே இன்றைய தினம் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி, மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய முதல்வர் ஆர்மியண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தொடர்ந்து இந்த நல்லாட்சிக்கும் இதே போன்ற மின்சார வாரியத்திற்கும் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள். எதிர்காலத்தில் என்னென்ன தேவை, எவ்வளவு தேவை என்பதையெல்லாம் அறிந்தே இப்பொழுது புதிய திட்டங்களுக்காக மாண்புமிகு முதல்வர்கள் கூட கடந்த 15 முன்பாக உடன்குடி திட்டம் 1320 மெகாவாட் அளவிற்கு திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியிருக்கின்றார்கள். அதுபோக ஆன்கோயிங் ஸ்கீம் கிட்டத்தட்ட ஒரு 4000 மெகாவாட் அளவிற்கு இருந்து கொண்டிருக்கின்றது. எல்லாம் 2021 வந்துவிடும் என்று எதிர்பார்க்கின்றோம். எதிர்காலத்தினுடைய தேவை எந்த அளவுக்கு இருக்கின்றதோ அதை உணர்ந்து செயலாற்றுகின்ற அரசாக, அதேபோல் வருகின்ற தொழிலதிபர்களுக்கு தடையில்லாமல் மின்சாரம் தர வேண்டும் என்ற கொள்கையின் அடிப்படையிலும், அதுவும் வர இருக்கின்ற ஜனவரி 19 அன்று 23-24 தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற இருக்கின்ற காரணத்தினால் இன்னும் தேவையெல்லாம் அறிந்து தமிழகத்தில் இனிமேல் எப்பொழுதுமே மின்வெட்டு இல்லை என்ற நிலைமையை உருவாக்கி தந்த அம்மாவுடைய ஆட்சியில் தொடர்ந்து அதே போன்ற நிலைமையும் அதே போன்று சர்ப்ளஸ் ஸ்டேட்டாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சிறப்பாக மின்சார வாரியம் சரியாக போய்கொண்டு இருக்கின்றது. மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் பேசுகின்ற போது தெளிவாக 2-3 கருத்துக்களை சொன்னார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை இடம் கிடைப்பது என்பது சிறிது பிரச்சனையாக இருக்கிறது, நாங்கள் இல்லை என்று சொல்லவில்லை. அதற்காக இப்பொழுது ஒரு புதிய திட்டத்தை வர இருக்கின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவிக்க இருக்கின்றார்கள். அந்த வகையிலே சோலாரை பொறுத்தவரை அவர்களுக்கு தேவையான இடத்தை மின்சார வாரியமே லீஸ் அடிப்படையில் எடுத்துக் கொடுப்பதற்குண்டான நடவடிக்கையை நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கின்றோம். அதனால் முதலீட்டாளர்களுக்கு இடத்தில் இருக்கின்ற பிரச்சனையை தீர்த்து கொடுக்கின்ற வகையிலும், அவர்களுக்கு எளிதாக இடம் கிடைக்கின்ற வகையிலும், மற்ற அனுமதி கிடைக்கின்ற வகையிலும், முதன் முதலாக தமிழகத்தில் தான் சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை மாண்புமிகு அம்மா அவர்கள் 1992 அறிமுகப்படுத்தினார் என்பது அனைத்து தொழிலாளர்களுக்கும் நன்றாக தெரியும்.
அந்த வகையில் அதனுடைய தொடர்ச்சியாக இப்பொழுது மாண்புமிகு முதல்வர் அவர்களும் அதுபோன்ற ஒரு திட்டத்தை கொண்டு வர இருக்கின்றார்கள். ஆக விவசாயிகளுக்கும் ஒரு பலன் இருக்கின்ற வகையில் தொழில் தொடங்க வருகிறவர்களாக இருந்தாலும் சரி, இது போன்ற சோலார் போட வருகின்றவர்களுக்கும் இடமில்லை என்ற பிரச்சனையை, அதனால் இங்கே தமிழகத்தில் சோலார் போட முடியவில்லை என்ற ஒரு நிலைமை இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு புதிய திட்டத்தை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அப்பொழுது அனைவருக்கும் உரிய நேரத்தில் அந்த இடத்தை வாங்கி கொடுப்பதற்கு மின்சார வாரியம் தயாராக இருக்கின்றது. நீங்கள் அனைவரும் வந்து இங்கே தமிழகத்தில் சோலாரை போடுவதற்கு நாங்கள் எங்களுடைய கதவு திறந்தே இருக்கிறது என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு விளக்க கடமைப்பட்டு இருக்கின்றேன். தமிழகத்தை பொறுத்தவரை மரியாதைக்குரிய அரண் அவர்கள் பேசுகின்ற போது சோலாராக இருந்தாலும் சரி விண்டாக இருந்தாலும் அதற்குண்டான தொகை கடந்த காலத்திலே காலதாமதம் ஆகி கொண்டு இருந்தது. இப்பொழுது 2-3 மாதத்திலே கொடுக்கின்றார்கள். அதையும் கொஞ்சம் வேகமாக கொடுக்க வேண்டும் என்று ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். பொதுவாக தமிழகத்தில் இருப்பதை போன்ற ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம் என்று சொன்னால் விவசாயத்திற்கு கிட்டத்தட்ட 25 லட்சம் மின் இணைப்புகள் விலையில்லாமல், அதாவது இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதே போல் குடிசைகளுக்கு 1 லைட்டு என்ற திட்டத்தின் அடிப்படையில் 11 லட்சம் குடிசைகளுக்கு இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட 2 கோடி 80 லட்சம் குடும்பங்களுக்கு 2 மாதத்துக்கு ஒரு முறை 100 யூனிட் மின்சாரம் இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இப்படி மக்கள் பலன் திட்டங்கள், நிறைய திட்டங்கள் தமிழகத்தில் இருக்கின்ற காரணத்தினால்தான் சிறிது காலதாமதம் ஆகி கொண்டிருந்தது. கடந்த காலத்திலே கடுமையான மின்சார வெட்டு இருந்த காரணத்தினால் மின்சார வாரியம் கடுமையான நஷ்டத்தை சந்தித்து கொண்டிருந்தது. இப்பொழுது அந்த நஷ்டமெல்லாம் குறைந்து கிட்டத்தட்ட 13,000 கோடி நஷ்டம் இருந்தது, இப்பொழுது 4,000 கோடியாக குறைந்திருக்கின்றது. வருங்காலத்தில் அதுவும் குறைந்து அந்த கரண்ட் இயரிலே அது பிரேக் ஈவன் கொண்டு வருகின்ற ஒரு சூழ்நிலையை மின்சார வாரியம் எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்ற தகவலையும் நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன். அந்த அடிப்படையில் உங்களுக்கு எதிர்காலத்தில் இங்கே வருகின்ற விண்ட் எனர்ஜியாக இருந்தாலும் சரி சோலார் எனர்ஜியாக இருந்தாலும் குறித்த காலத்தில் கொடுப்பதற்கு உண்டான நடவடிக்கையை மின்சார வாரியமும் அரசும் எடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதியாக சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன். அதே போல் பிபிஐ சைன் பண்ண வேண்டும் என்று கேட்டார்கள். பொதுவாக மின்சார வாரியத்தில் இப்பொழுது ஒரு கொள்கை வைத்திருக்கின்றோம், ரிவர்ஸ் பிட்டிங் என்ற அடிப்படையில். ஏனென்று சொன்னால் பிபிஐ என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட டேரிஃபை நாம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய ஒரு காரணகட்டமாகும். அதற்கு கீழாகவே இப்பொழுது சோலார் கிடைக்கின்ற காரணத்தினால் ரிவர்ஸ் பிட்டிங் சிஸ்டத்தில் இப்பொழுது நாங்கள் அந்த டெண்டரை கோரியிருக்கின்றோம். அதில் யார் வேணாலும் கலந்து கொள்ளலாம். அதானி என்று சொன்னார், அதானி மட்டுமல்ல சாதாரண 1 மெகாவாட் போடுவதாக இருந்தால் கூட தமிழ்நாடு மின்சார வாரியம் தமிழ்நாடு அரசும் உங்களை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பதற்கு தயாராக இருக்கிறது என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். பொதுவாக தமிழகத்தை பொறுத்தவரை அது மின்சார வாரியமாக இருந்தாலும் சரி தொழில்துறையாக இருந்தாலும் சரி அரசாக இருந்தாலும் வருகின்ற தொழில் அதிபர்களுக்கு எந்த சிரமமும் இருக்கக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு என்னென்ன தேவை என்பதையெல்லாம் உடனடியாக கிட்டத்தட்ட 1 மாத காலம் 1.5 மாத காலத்தில் கொடுக்க வேண்டும் என்பதற்காக முதன் முதலாக டீம்டு பர்மிஷன் என்று சொல்லக்கூடிய அந்த சட்டத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய அரசு தமிழக அரசு என்பதை உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒருவர் மனுவை அப்ளிகேஷனை கொடுத்து விட்டேன் என்று சொன்னால் ஒரு 45 நாட்கள் அனைத்து அனுமதியும் கிடைக்கின்ற வகையிலும், அதற்கு பின்னால் ஏதாவது காலதாமதமானது என்று சொன்னால் உங்களுக்கு சுய அனுமதி கிடைக்கின்ற வகையில் ஒரு சட்டத்தை ஈட்டிருக்கின்றோம். அது முதன் முதலாக தமிழகம்தான் என்பதை, அந்தளவுக்கு தொழில் வர வேண்டும் என்பதற்காக தொழிலதிபர்களுக்கு எந்த சிரமமும் இருக்கக்கூடாது என்பதற்காக அம்மாவுடைய அரசு மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி அரசு திறந்த மனதோடு அனைத்து தொழிலதிபர்களையும் வர வேண்டும் என்பதற்காக தான் இது போன்ற திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கின்றோம். தமிழகத்தை பொறுத்தவரை சோலார் எனர்ஜியாக இருந்தாலும் சரி விண்ட் எனர்ஜியாக இருந்தாலும் சரி அந்த ஆர்பிஐ என்று சொல்லக்கூடிய அதில் தமிழகம் முழுமையாக இப்பொழுது பூர்த்தி அடைந்திருக்கின்றது. அது வெளி மாநிலங்களுக்கு இப்பொழுது கொடுப்பதற்காக நாங்கள் மத்திய அரசை கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். கிரீன் கார்டார் பசுமை வழித்தடம் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். அவர்களும் இந்த ஆண்டுக்குள் ஒரு 500 மெகாவாட் அளவிற்கு ஏற்றுமதி செய்வதற்கு நாங்கள் கொடுப்பதாக ஒப்புக்கொண்டு இருக்கின்றார்கள். மரியாதைக்குரிய மத்திய மின்துறை அமைச்சரெல்லாம், இதற்கு முன்னால் இருந்த மத்திய மின்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய பீஸ் கோயல் உள்ளிட்ட அனைவரும் தமிழகத்தின் பேர் ஒரு சிறப்பான கவனம் செலுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் தமிழகத்தில் இவ்வளவு வெல்ஃபேர் ஸ்கீம் இருக்கின்ற காரணத்தினாலும் விவசாயிகளாக இருந்தாலும் சரி தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுக்கின்ற அந்த 100 யூனிட் மின்சாரமாக இருந்தாலும் சரி, அதுபோக நான் சார்ந்திருக்கின்ற டெக்ஸ்டைல்ஸ் தொழிலே கூட பரலூமுக்கென்று 750 யூனிட் மின்சாரமும் கைத்தறிக்கென்று 200 யூனிட் மின்சாரமும் இலவசமாக கொடுக்கின்ற அரசு தமிழக அரசு என்பது அவர்களுக்கு தெரிந்த காரணத்தினால் தமிழகத்திற்கு என்னென்ன தேவை என்பதை முன்னுரிமை அடிப்படையில் செய்ய வேண்டும் என்ற காரணத்தினால் அவர்கள் முழுமையாக தமிழகத்திற்கு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக இந்த நேரத்தில் நான் சொல்லுவதெல்லாம்
சோலாராக இருந்தாலும் சரி விண்டாக இருந்தாலும் சரி சோலாரை பொறுத்தவரை பேங்கிங் வேண்டும் என்று கேட்டார்கள். பேங்கிங் சிஸ்டத்தை பொறுத்தவரை என்ன சிரமம் இருக்கிறது என்று சொன்னால் அதை நான் தெளிவாக உங்களிடத்திலே சொல்லிவிட வேண்டும். பேங்கிங் சிஸ்டத்தை பொறுத்தவரை என்ன இருக்கிறது என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் ஜனவரி டு பிப்ரவரி இது டிசம்பர் இல்லை என்றால் மார்ச் டு டிசம்பர் அப்படி ஏதாவது ஒரு காலகட்டம் வைத்தால்தான் சரியாக இருக்கும். ஏனென்று சொன்னால் சம்மரிலே அவங்களுக்கு பேங்கிங் எடுக்கின்ற போது எங்களுக்கு அதிகமான செலவாகின்றது, அதனால் மின்சார வாரியத்திற்கு அதிக நஷ்டம் ஏற்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தினால் அந்த ஒப்பந்தம் போடுகின்ற போதே ஓராண்டு காலம் அதாவது ஜனவரி டு டிசம்பர் என்று வைத்து கொள்ளலாம். அதற்கு அரசு தயாராக இருக்கிறது என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சொல்கின்றேன். அதற்கு பின்னால் எதுவாக இருந்தாலும் மின்சார வாரியத்தினுடைய தலைவர் இருக்கின்றார் மற்றும் அதிகாரிகள்லாம் இருக்கின்றார், அவர்களோடு பேசி வருகின்றவர்களுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் இங்கே தொழில் தொடங்குவதற்கு தமிழக அரசு தயாராக இருக்கிறது என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லி இவ்வளவு சிறப்பான கூட்டத்தில் நான் சிறிது காலதாமாக வந்ததுக்கு ஏற்கனவே அவர் சொல்லிவிட்டார். என்ன காரணம் என்று சொன்னால் சில ட்ரேட் யூனியன்கள் இன்றைய தினம் வேலை நிறுத்தம் என்று அறிவித்திருக்கின்றார்கள். நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கின்றேன், அரசு திறந்த மனதோடு பேச்சுவார்த்தை நடத்து கொண்டிருக்கின்ற போதே ஒரு சில சங்கங்கள் வேண்டுமென்றே இந்த வேலை நிறுத்தத்தை இன்றைய தினம் தொடங்கியிருக்கின்ற காரணத்தினால் மக்களுக்கு எது இடையூறு இருந்தரக்கூடாது என்பதற்காக காலையில் இருந்து அனைத்து அலுவலர்களோடும் தொடர்பு கொண்டு வருவதற்கு சிறிது காலதாமம் ஆகிவிட்டது. இருந்தாலும் காலதாமதம் என்பது ஒரு காலமாக இருந்தாலும் கூட உங்களை வரவேற்பதற்கு காலமே இல்லாமல் நான் வரவேற்பேன் என்பதை மட்டும் இந்த நேரத்திலே சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.